வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரும் இந்த கட்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு தினம் ஒரு மூலிகையுடைய பயனை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறேன். நாம் இன்று பார்க்க போகின்ற மூலிகை வில்வம். இது ஒரு மர வகையை சார்ந்தது. இந்த வில்வ இலை வேர் பட்டை காய் அனைத்தும் அதில் உள்ள பிசின் முதல் கொண்டு பூ முதல் கொண்டு எல்லாமே வந்து மூலிகை குணம் உள்ளதுதான். இந்த வில்வ மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சிவன் கோயில்களிலும் இந்த வில்வ மரம் இருப்பது வழக்கம். ஏனென்றால் அந்த வில்வ மரத்தின் காற்றை நாம் சுவாசித்தோம் என்றால் கூட நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், நோய் வராமல் நம் உடலை பாதுகாத்து கொள்ளும் என்பதற்காக தான் இந்த வில்வ மரத்தை அந்த அனைத்து சிவன் கோயில்களிலும் வைத்திருக்கிறார்கள். இந்த வில்வ மரத்தினுடைய இலையை நாம் குடிநீர் போட்டு குடித்து வந்து கொண்டோம் என்றால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாவது மட்டும் இல்லாமல் வயிற்றில் எந்த வகையான வயிற்று ரணம் அல்சர் புண்ணு எதுவாக இருந்தாலும் குண்ம குடோரிகள் எதுவாக இருந்தாலும் 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 2-3 கைப்பிடி ஃபுல்லாக வில்வ இலையை வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி ஈவினிங் குடிச்சிட்டு இந்த மாதிரி 2 வேளை டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு 40 நாள் தொடர்ந்து பண்ணோம். இந்த மூலிகை மருத்துவம் அப்படின்னால தினசரி தொடர்ச்சியாக செஞ்சு வந்தால் தான் அதோடைய பயன் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் பார்ப்போம், சரி இன்றைக்கி தான் நேற்று தான் குடித்தோம் நாளைக்கு குடிச்சுப்போம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா மூலிகை மருத்துவத்தில் உங்களுக்கு அதுக்கான பயன்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனால் தினசரி இந்த குடிநீர் வந்து இந்த வில்வ இலையை குடிநீராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா வகையான வயிற்று ரணங்களும் ஆற்றப்படும், பிளட் பியூரிஃபிகேஷன் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மைகள் அழிக்கப்படும், எந்த வகையான தோல் நோய்களும் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த வில்வ இலையை இடித்து 200 ml சாறு எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு சுண்ட வச்சு நம்ம குடிக்கலாம். இதை கூட வந்து கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து கூட குடிக்கலாம். குடிக்க முடியல, இனிப்பு இல்லை, வேணாம் அப்படிங்கிறவங்க பனை வெள்ளம் பனங்கற்கண்டு சேர்த்தும் நம்ம குடிக்கலாம். இல்லைனாக்கா இந்த வில்வ இலையை பானையில் போட்டு ஊற வச்சுட்டு தண்ணியில் காலையில் எழுந்திரிச்சு குடிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி பவரில் இருந்து எல்லாத்துக்கும் நல்லது. அந்த குடிநீரை நீங்கள் பானையில் போட்டு வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மூட்டில் வலி, இடுப்பில் வலி, கழுத்து வலி, எந்த வலி இருக்கிறவங்களும் அந்த வில்வ இலையை சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிச்சிங்கன்னு சொன்னாக்கா வாத ரோகங்கள் அனைத்து வகையான வாத ரோகங்களும் வந்து உங்கள் கட்டுக்குள்ளே வரும். அன்றைக்கி குளிக்கிற பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். உள் மருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக வலி இல்லாமல் இருக்கும். பட் இது மேலே ஊற்றிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா அன்றைக்கி ஒரு நாள் வலி இல்லாமல் இருக்கும். அது தினசரி நாளடவில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த வலியுடைய தாக்கம் நம்ம உடலேருந்து குறைஞ்சிடும். நம்மளுடைய கவனம் அப்பா மூட்டு வலி போய்விட்டதுன்ற எண்ணம் வந்துவிடும். அதற்கு பிறகு நமக்கு மூட்டு வலி இருந்தாலும் அதன் மீது நமக்கு கவனம் செலுத்த கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த நோயுடைய தாக்கம் உடலில் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து அந்த மரத்துடைய வேர் இருக்கு இல்லையா, வில்வ மரத்துடைய வேர், அதுடைய பயன்கள் என்னென்ன இருக்குது? வில்வ மரத்து வேரில் கூட பயன் இருக்கா சார்? கட்டாயம் இருக்குது. அந்த வில்வ மரத்துடைய இலை வேர் பட்டை காய் பழம் பூ கொழுந்து பிசின் எல்லாத்திலையும் வந்து உங்களுக்கு மருத்துவ குணம் உள்ளது. அந்த வில்வ மரத்திலிருந்து வீசப்படக்கூடிய காற்று முதல் கொண்டு எல்லாத்திலையும் வந்து நமக்கு பயன் இருக்குது. இப்போ வேருடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா வேரை வந்து நல்லா சுத்தமாக கொஞ்சம் எடுத்து இடித்து தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னாக்கா விக்கல் அவங்க 2-3 நாள் ஆச்சு, ட்ரிப்ஸ் ஏற்றணும், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அப்போது வந்து அந்த விக்கல் நிற்கல. ஆனால் இந்த விக்கல் நிற்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இந்த கஷாயத்தை குடிச்சிங்கனாக்கா 1-2 முறை குடித்தாலே உடனடியாக விக்கல் எந்த மாதிரி எதனால் ஏற்பட்டதுங்கிறது விக்கலுங்கிறதுக்கு காரணம் அவசியம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. என்ன மாதிரி விக்கலாக இருந்தாலும் அது உடனடியாக நின்றுவிடும். நீங்கள் இது தினசரி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா அந்த விக்கல் வந்து உடனடியாக நின்றுவிடும். அடுத்தபடியாக வந்து பாடி பெயின் இருக்கும், உடம்பு வந்து ரொம்ப வலி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கஷாயத்தை குடித்தா வலி நிற்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த எய்ட்ஸ் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, HIV வைரஸ் உடம்புல இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேதிலாம் நிற்கவே நிற்காது, பேதி தொடர்ந்து ஆகிட்டே இருக்கும். எண்ணெய் மருந்து மாத்திரை எது சாப்பிட்டாலும் நிற்காது. அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றி அவங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுத்தா அன்றைக்கி 1-2 நாள் தான் இருக்கும், திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்தால் திரும்பி பேதியாகும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வேறு கஷாயம் போட்டு 48 நாள் குடிச்சிட்டு வந்தால் அந்த தினசரி டெய்லி ஆகக்கூடிய பேதி அவங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டில் வந்து நிற்கும். எய்ட்ஸ் வந்து சுகமாகுதுங்கிறது அதுக்கு அடுத்த முறையான மருந்து பார்க்கும்போது சொல்ல முடியும். இந்த எய்ட்ஸ் நோயாளிக்காகக்கூடிய லூஸ் மோஷனை எந்த மருந்து கொடுத்தாலும் நிறுத்த முடியாதுங்கிற அந்த லூஸ் மோஷனை இந்த வில்வ மரத்துடைய வேர் கொதிக்க வச்சு கஷாயம் போட்டு குடிச்சு வந்தால் கட்டாயம் நிற்குது. நாங்கள் நிறைய பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி அந்த வேரை குடிக்க வச்சு குடிக்க சொல்லியிருக்கோம், குடிச்சிருக்காங்க, நல்லா பயன்பெற்றிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த வேரை வந்து கஷாயம் போட்டு குடிங்க. அடுத்தபடியாக நம்ம வேர் பார்த்தோம், இலை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூ. சில பேர் பார்த்திங்கன்னா வாய் பக்கத்தில் வந்து பேசினா கூட பேசவே முடியாது, வாய் நாற்றம் அடிக்கும். இன்னங்க எப்போ பார்த்தாலும் வாய் ஒரே நாற்றமாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியுமா? அவங்க கையில் சொன்னால் தவறாக நினைப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி கூட சொல்லாமல் நீங்களே வந்து இந்த பூ அவங்க வில்வ மரத்துலேருந்து பறித்து வந்து காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிங்க, ஈவினிங் சாப்பிடுங்க, உடம்புக்கு வலிமை தரும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏன்னா வாய் நாற்ற போக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை அவர் சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா? அது நம்ம குழந்தைகளுக்காகவோ இல்லை நம்ம குற்றா உறவினர்களுக்கு யாருக்காவது இருந்தால் அதை சொல்லி அவங்களுக்கு இந்த பூவை கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த வாய் நாற்றம் வாய் புண்ணு வாய் வேக்காடு எல்லாமே வந்து சரியாயிடும். விஷத்தையும் வந்து முறிக்கக்கூடிய தன்மை அந்த பூவுக்கு இருக்குது.
என்ன மாதிரி விஷமாக இருந்தாலும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அந்த பூவுக்கு இருக்குது. அதை நீங்கள் சாப்பிடுவோம்லாம். இப்போ நம்ம வேறு பார்த்தோம், பட்டை பார்த்தோம், பூ பார்த்தோம், அடுத்தபடியாக பிஞ்சு காய். வில்வாக்கு மரத்துலாம் பார்த்தீங்கன்னா காய் ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக இருக்கும். அந்த காய், அந்த காயை வந்து எருமை தயிரில் அரைச்சி சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட வயிற்று வலியாக இருந்தாலும், வயிற்று கடுப்பு சீதபேதி எதுவாக இருந்தாலும் அந்த காயை நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகும்னு சொன்னாக்கா வயிற்றுப்போக்கு எல்லாமே சுகமாகும், வயிற்று வலி சுகமாகும். அடுத்தபடியாக எல்லாம் பார்த்தோம், பட்டெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. அடுத்தபடியாக அந்த வில்வ மரத்துடைய கொழுந்து, அந்த கொழுந்தை வந்து வாயில் போட்டு டெய்லி மென்று சாப்பிட்டு பால் குடிச்சேன்னு சொன்னாக்கா சில பேருக்கு வந்து விந்து அணுக்கள் நீத்து போயிருக்கோம், மோர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும், விந்து வந்து கெட்டியாக இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களாம் வந்து இந்த வில்வை கொழுந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா விந்து வந்து நல்லா கெட்டியாகவும் பலமாகவும் போயிடும். அதே மாதிரி வெறும் வயிற்றில் அந்த வில்வையில் கொழுந்து கூட ஒரு 10 வெந்தியம் போட்டு மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னாக்கா உங்களுக்கு மேகநீர், அதாவது சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு இன்சுலின் போடுறவங்களாக இருந்தாலும் இன்சுலின் போடாமல் மருந்து மாத்திரைகளே சுகம் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு இயற்கை மருந்துகள், சுகருக்கு என்னென்ன இயற்கை மூலிகைகள் இருக்குங்கிறத வருகின்ற நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா மேகநீர் வந்து உங்கள் கட்டுக்குள்ளே வரும், இன்சுலின் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக நம்ம வில்வ பழம், பழத்தை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 10 பழம் எடுத்துட்டிங்கன்னா வெந்தயம் அரைச்சிட்டு 1/2 கிலோ இல்லைன்னா 1/4 கிலோ நல்லெண்ணெய் இதை போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு காய்ச்சி சுண்டை வச்சு இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி தலையில் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா தலைவலி, சைனஸ்ஸு, எக்ஸஸ் ஆஃப் ஹீட்டு, கண் எரிச்சல், கை கால்லாம் ஒரே பெயினாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களாம் கூட இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா ஆப்சென்ட் ஆஃப் மைண்ட், அதாவது ஞாபக மருதி வராமல் இருக்கும். மெயினாக வந்து ஞாபக மருதி வராமல் இருக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருக்கிறவங்க எப்போ பார் தலை பாரமாக இருக்குது, தலை ஒரே குத்தல் குடைச்சலாக இருக்குது, பிடரிலாம் அப்படி இடிக்கிற மாதிரி, கடப்பாறில் அடிக்கிற மாதிரி இருக்குது, இடிக்கிற மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து இதை தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா இந்த பழத்தில் தைலம் பண்ணி குளித்தாலும் ரொம்ப அருமையான ரிசல்ட்டு இருக்கும். வில்வ மரத்தினுடைய பிசின், இந்த பிசினுடைய பயன் என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா வில்வ மர பிசினும் பாதம் பிசின் ரெண்டையும் வந்து நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஊர்ணத்தை காலையில் வெறும் வயிற்றில் பாலில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா 20-21 வயசு பசங்களாம் வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. சார், நான் சிறுநீர் போகும்போது எனக்கு விந்து வெளியேறுது சார், யூரினில் செமன் வருது சார். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தந்து மேகம், எக்ஸஸ் ஆஃப் ஹீட்னால் வரக்கூடியது இது. அது மட்டும் இல்லாமல் நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகிடும். இந்த மாதிரி விந்து வெளியேறுச்சின்னு சொன்னால் நாடி நரம்புகள்லாம் வந்து பலம் இழந்து போயிடும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா இந்த வில்வ பிசினியும் இந்த பாதம் பிசினியும் பாலில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது வந்து சிறுநீர் எரிச்சல் இல்லாமல் போவோம், விந்து நல்லா வந்து பலம் பெறும், விந்து வெளியேறது நிற்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், விந்து வெளியேறது நிற்கும். எக்ஸஸ் ஆஃப் வீட்டு கொதிப்பு வந்து உடம்புல உள்ள உஷ்ணத்துடைய தாக்கம் குறையும். உஷ்ணத்துடைய தாக்கம் குறைஞ்சாலே நமக்கு பாதி நோய் சுகம் பெறும். அதனால் வந்து இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தாது பலம் பெறும், உறுதியாகும், உங்களுக்கு நினைவாற்றல்லாம் நிறைய இருக்கும், ஞாபக சக்தி கிடைக்கும், மூளையுடைய செல்ஸ் நிறைய ஆக்டிவேட்டு சுறுசுறுப்பாக செயல்படும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வில்வ மரத்துக்குடைய கட்டை, அது மரம் பார்த்தோம், பட்டை பார்த்தோம், வேர் பார்த்தோம், பூ பார்த்தோம், காய் பார்த்தோம், பழம் பார்த்தோம், கொழுந்து பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அந்த மரத்துடைய கட்டையுடைய பயன் என்னமோ இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள்லாம் இப்போ என்ன நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நெத்தி ஃபுல்லாக குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்குது. அது வந்து முன்னோர்கள் அது சுத்தமான குங்குமத்தை வச்சாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா. அந்த ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறனால என்னாகுன்னு சொன்னாக்கா அந்த இடம் அதெல்லாம் கெமிக்கல் தானே, அந்த பசை எல்லாம் கெமிக்கலில் பண்ணுறது தானே. அந்த ரசாயன பொருளுடைய தன்மை, ஒரு ஒரு கம்பெனிக்காரும் ஒரு ஒரு வகையான கெமிக்கலை பயன்படுத்தும் போது அந்த ரசாயன தன்மை, இப்போ குங்குமம் வச்சாலே சில பேருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகி கருப்பாயிருது. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மரத்துடைய கட்டையை பன்னீர் விட்டு இதை நல்லா குழச்சி அந்த கருப்பான இடத்துல கண்ணு கீழே சில பேர் கருப்பாக இருக்கும் அந்த இடத்துலையும் போடலாம். நெத்தியில் பொட்டு வச்சு கருப்பாகிட்டு இருக்கும், அவங்களும் வந்து இதை போட்டுட்டு வந்தாங்கனாக்கா நாலு அளவில் அந்த கருப்பு மறைஞ்சி தோலுடைய கலருக்கு இது மாறும். சில குழந்தைங்களுக்கு திக்குவாயிருக்கும், திக்குவாயிருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அருமையான பயன் கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் நேர்களில், இதை கேட்டு இதோட நீங்கள் விட்டுறக்கூடாது. திக்குவாய் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து நைட்டு ஒரு மண் சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி வில்வ இலையை போடுங்க. வில்வ இலை போட்டு ஒரு 10 குழாயங்கள் அந்த மண் சட்டியில் அடியில் போட்டு வைங்க. நியூமராலஜியில் கல் போடுங்க, இந்த கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நலன் கிடைக்கும், இந்த பயன் கிடைக்கும். ஏன்னு சொல்கிறோன்னா அந்த கல்லுடைய தன்மை, அதே மாதிரி இந்த திக்குவாய்களுக்கு இந்த குழாயங்களில் உள்ள தன்மையை நீங்கள் அந்த மண் சட்டியில் போட்டு இந்த வில்வ இலை போட்டு ஊற வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சு காலையில் அந்த அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் வெறும் வயிற்றில் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தான்னு சொன்னாக்கா நாலு அடவில் இந்த திக்குவாய் நல்ல ஒரு அருமையான பேச்சாற்றல் வரும். அந்த திக்குவாய் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீச்
திராஃபி சொல்லணும், அதாவது வந்து பேச்சு திறனை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். மிக விரைவில் பேச முடியும்னா இப்படி பேசுப்பா, அம்மா, அப்பா, அத்தை என்ற சில எளிய வார்த்தைகளிலிருந்து நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னா அந்த குழந்தைகள் திக்குவாயிலிருந்து விடைபெறுவாங்க. நேர்களை, இன்று நாம் வில்லு மரத்தினுடைய பேர், பட்டை, அனைத்து பூ, பிஞ்சு, பிசி, மயன்களை பார்த்தீர்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது சித்த மருத்துவ குறிப்புகள். அந்த எளிய மருத்துவ முறைகளை நீங்கள் இதை குறித்து வைத்து கொண்டால் உங்களுக்கு நல்ல பயனை அளிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த நெஞ்சு வலி இருக்கிறவங்க டெய்லி நைட்டு படுக்கும் போது ரெண்டு இலந்தமலம் சாப்பிட்டு சுடுத்தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நெஞ்சு எலும்புகள்லாம் பலம் பெற்று நெஞ்சு வலி வர்றது அவங்களுக்கு தடுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சிலந்தி கடிச்சிடும், சிலந்தி கடிச்சிட்டா என்ன சார் பண்ணுறது, சிலந்தி கடிச்சா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாயூரி செடியை நல்லா கசக்கி அது கடித்த இடத்துல ஒரு ரெண்டு செட்டு விட்டு அது மேலே கொஞ்சோன்னு சூடு மட்டும் காட்டினீங்கன்னா போதும். அந்த சிலந்து கடி, பூரான் கடி, கரப்பான் கடி, என்ன கடியாக இருந்தாலும் அது சுகமாயிடும். சீதபேதி ஆகும் சில பேருக்கு, இந்த வெயிலுடைய தாக்கத்தினால சீதபேதி ஆகும். சீதபேதி குணமாகணும்னு சொன்னால் நுங்க அந்த தோல் எடுக்காமல் மேலே இருக்க செதில் நுங்கு மேலே இருக்கிறது எடுக்காமல் அப்படியே மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா சீதபேதி உங்களுக்கு உடனே குணமாகும். மூளை கடுப்பு எல்லாமே வந்து அந்த பனை நுங்குலையே சுகமாயிரும். கோடை காலத்தில் உங்களுக்கு நுங்கு ஈஸியாக கிடைக்கும். அது நீங்கள் சீதபேதி ஆகிறவங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதோடைய பயனை நீங்கள் அனுபவிக்கலாம். வயிற்று நோய்க்கு மருந்து, அதாவது வந்து சில பேர் எப்போ பார்த்தாலும் வயிறு உபசனமாக இருக்கே சார், அவங்க நாயூரியுடைய இலையை இடித்து ஒரு சாறு எடுத்து அந்த சாறில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து வெறும் வயிற்றில் காலையில் காலையில் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாக்கா வயிற்றில் கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் சுகபேதி ஆகிட்டு வயிற்று வலியும் மிக விரைவில் குணமாகும். சில பேருக்கு காது வலி இருக்கும். இந்த காது வலி இருக்கிறவங்க என்ன பண்ணலன்னா முடக்கத்தான் இலைன்னு ஒரு இலை இருக்கும், அந்த இலையை புழிஞ்சி ஒரு ரெண்டு சொட்டு இல்லைன்னா மூணு சொட்டு சாறை காதில் விட்டிங்கன்னு சொன்னாக்கா சீழ் வருது, காது மந்தமாக இருக்கிறது, காது குத்தல், குடைச்சல், எல்லா வகையான காது வலியும் மிக அருமையான முறையில் இது சுகமாகும். ஒரு தடவை கேரளா மூலிகை நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்போ அங்கே ஒரு என் நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த முடக்கத்தான் கீரை மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் சிறுநீர் கழிக்கிறார். ஏங்க இது ஒரு அருமையான மூலிகை, இது மேலே போய் சிறுநீர் கழிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதோடைய பயன் எங்களுக்கு தெரியாதப்பா. அந்த மாதிரி நிறைய மூலிகையுடைய பயன் தெரியாமல் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அப்புறம் நான் அந்த பெரியவர்கிட்ட சொன்னேன், இதை வந்து என்ன மாதிரி காது வலி இருந்தாலும் இதை கசக்கி ஒரு நாலு சொட்டு காதில் விட்டிங்கன்னு சொன்னாக்கா எல்லா காது வலியும் உடனே நிற்கும். சீழ் தன்மை உள்ள சீழ் இருந்தாலும் இல்லை உள்ள செப்டிக்காக இருந்தால் கூட அந்த தன்மை வந்து குறையும் அப்படின்னு. ஓ இவ்வளோ அருமையான ஒரு மூலிகை இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சப்பா அப்படின்னு அந்த பெரிய ரொம்ப மன வருத்தப்பட்டார். அதனால் நேர்களை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதுடைய பயனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் நோய் இருக்குது, ஆஸ்துமா வந்து நுரையீரல் பாதிப்பு இருக்குது, அவங்களாம் டெய்லி துளசி சாறை வந்து தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோன்னா நுரையீரல் பலம் பெறும். இதை நீங்கள் தினசரி செஞ்சு பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தினம் ஒரு மூலிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர்.